ஒரு ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கம்மி இல்லாம கிடைக்கும். அடுக்கு அதிகபட்சமா பார்த்தா 1.5 லட்சம் வரைக்கும் இருக்கு. வந்து இதுக்கெல்லாம் மறந்து இருந்தாலும் நாங்க இது வரைக்கும் அடிக்கலைங்க, ஒண்ணும் பண்ணல, நல்லா தான் வந்துட்டு இருக்குது. சரி சரி. ஆள் வந்து ரொம்ப குறைவாடான வெள்ளாம. ஆமா, ஸ்டோர் பண்ண முடியாது. மெயின்டெனன்ஸ் பெருசா பண்றதுல பண்ணலாம், அதனால பாதிப்பும் இல்ல. பாதிப்பும் இல்ல. 10-20 வருஷமா அந்த குச்சி மாத்தி மாத்தி நட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நடக்கல நட்டு அதில் ஊடு வயிறாக ஒரு 40 நாளைக்கு மேலே குச்சி நட்டு ஊடு வயிறாக பண்ணிக்கிட்டோம்னா 1 மாசத்துக்குள்ள சேர்ந்து கிடச்சிருக்குங்கிற பேச்சுக்கே குச்சி கிழங்குல வேலை இல்லை. வேலையே இல்லை, கண்டிப்பாக லாபம் இல்லை. அப்படியே கூட பார்த்தீங்கன்னா எந்த பொருள் இங்கே பயன்படுது? வேறு தான் பயன்படுது, குச்சி கிழங்கு தான் பயன்படுதுங்களா? ஆமாங்க. வணக்கங்கய்யா. வணக்கம். வணக்கங்க ஐயா. உங்கள் பேர் என்னதுங்க? கன்னியப்பன். கன்னியப்பன். வாணிக்கிற கிராமம். சரிங்க. நாங்கள் இந்த ஊரில் விவசாயம் பண்ணிட்டு ஐயா. உங்களுக்கு எத்தனை வருஷமாக நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் 20 வருஷமாக அந்த குச்சி நட்டுக்கிட்டு இருக்கோம். குச்சிக்கிழங்கு. குச்சிக்கிழங்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க. சரி சரிங்க. போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எங்களுக்கு இதில் நல்ல மகசூல் கிடைக்குது. சரி சரி. கள்ளக்காட்டில் ஊடு பயிராகவும் விடுவோம். விட்டு எடுத்துக்கிட்டு ஒரு பழையபடி காட்டை மாற்றி வேறு விவசாயம் பண்ணுவோம். எங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குது. சரி சரி. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு தான் ஃபுல்லாக வருஷம் வருஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. இப்போ வந்து நம்ம குச்சிக்கிழங்கு போகணும்னா ஃபஸ்ட்டு நிலை அமைப்பு வந்து எந்த மண்ணுக்கு ரொம்ப நல்லா வளருங்க? மலன் சேர்ந்த செவல் காடு எங்களுது. சரி சரி சரிங்க. நாங்கள் வருஷம் இருக்க குப்பையை போடுவோம். குப்பையை போடுங்க. தொழு உருவம் போடுவோம். போட்டு விவசாயம் பண்ணுறோம். விவசாயம் பண்ணுவோம். சரிங்க. இப்போ வந்து எவ்வளோ பரப்பளவுக்குங்க நீங்கள் போட்டிருக்கீங்க? நாங்கள் இப்போ ஒரு 15 ஏக்கர் போட்டோம். 15 ஏக்கர் பக்கமாக நம்ம குச்சிக்கிழங்கு மட்டும்தான் குச்சிக்கிழங்கு போட்டோம். சரி சரிங்க. இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நிலையம் பார்த்தீங்கன்னா செம்மனுக்கு நல்லா இருக்குன்னு வர சொல்லிட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிலையம் வந்து நம்ம ரெடி பண்ணணும், அதாவது நம்ம குச்சிக்கிழங்கு வந்து நான் வந்து ரெடி இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நான் நடப்போகிறேன் அப்படின்னா வந்து நிலத்தை வந்து எப்படி எப்படிலாம் ரெடி பண்ணணும்? அதாவது நல்லா குப்பை போட்டு ஒரு 4 தடவை உழவடை செய்யணும். சரி சரிங்க. செஞ்சு குச்சியை வந்து 3 அடிக்கு ஒன்று கேப் விட்டு நட்டுறணும். நட்டுறோம். சரிங்க. இப்போ வந்து குச்சின்னு சொல்கிறதப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து எவ்வளோ நீளம் இருக்கணுங்க அந்த குச்சியோட அளவு பார்த்தீங்கன்னா? குச்சி வந்து ஒரு 1.5 அடிக்குள்ளே இருந்தால் போதும். 1.5 அடிக்குள்ளே இருந்தால் போதும். சரி. ஒவ்வொரு குச்சிக்கும் விட்ட இடைவெளி பார்த்தீங்கன்னா எப்படிங்க நடணும்? நம்ம 2 அடி நடுங்களா இல்லை 1 அடி நடணும்? 1 அடி 3 அடி கேப்பு. சரி சரி. ஒரு குச்சியை 3 அடி கேப்பை விட்டு விட்டு நடணுங்க. ஆமாங்க. சரி சரி. சரி சரி. 2 கணவு இருந்தால் நட்டால் போதும். போதும். ஏதாவது இப்போ நம்ம குச்சி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை நாள் வரைக்கும் வச்சுருக்கலாங்க? 2 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். 2 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஆனால் நட்டு எடுத்து 8 நாள்லேயும் நடலாம், 2 மாதம் கிருமிச்சும் நடலாம். சரி. இப்போ நம்ம போட்டிருக்க ரகங்கன்னு பார்த்தீங்கன்னா ரகங்கையாக போட்டிருக்கோம். இதில் மொத்தம் எத்தனை நிறைய ரகங்கள் இருக்கு. நிறைய ரகம் இருக்குது. இதுக்கு பேர் வருஷ வெள்ளைன்னு சொல்கிறது. வருஷ வெள்ளை. வருஷ வெள்ளை. சரி. இப்போது அதுக்கும் மற்ற ரகக்கும் என்ன வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி? இது வந்து கொஞ்சம் இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக கிடைக்குமா? ஒயிட்டாக வருங்களா? அதாவது வருஷம் வேலைன்னு ரேட்டு கூட கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீர் வேளாண்மைன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து மண் தண்ணி ரொம்ப தேவைப்படுங்களா? இல்லை தண்ணியெல்லாம் ரொம்ப கம்மியான விவசாயம் தாங்க. ரொம்ப கம்மியானது தான் தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு சொட்டு நீர் போடுறீங்களா இல்லை எந்த மாதிரிங்க? நாங்கள் வாய்க்கால் தான் வாய்க்கா போட்டு தான் பாய்க்கோம். வாய்க்கா போட்டு தான் பாய்ச்சிட்டு இருக்கீங்க. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம வந்து நம்ம குச்சி நட்டாச்சுங்க. நட்டதுக்கப்புறம் எத்தனை நாளுக்கு அப்புறம் துளிரூட ஆரம்பிங்க, அதாவது வளர்ச்சி தன்மைக்கு வரும்னு சொல்கிற மாதிரி? 1 வாரம் ஆனோன்னா துளிரூட ஆரம்பிக்கும். துளிரூட ஆரம்பிச்சிருங்களா? இப்போ அதுலேருந்து நம்ம அறுவடை செய்யக்கூடிய ஆயில் கலம், இப்போ மொத்தமாக செடியோட ஆயில் கலம் பார்த்தீங்கன்னா எத்தனை நாளுங்க? எத்தனை விலைவாசியில் இருந்துச்சுன்னா 10 மாதத்துலேயும் எடுத்துருவோம். சரி சரிங்க. இல்லைன்னா 12 மாதத்து வரைக்கும் விடலாம். 12 மாதம் வரைக்கும் விடலாம். 12 மாதத்து வரைக்கும் விடலாம். இப்போ வந்து 12 மாதம் வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்குங்களா? வளர்ந்துட்டே இருக்கு. இப்போ வளர்ந்துட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. எல்லாமே உதிர்ந்துடும். உதிர்ந்துங்களா? அதுவே உளுந்துருங்களா? உதிர்ந்துடும். அந்த பருவம் வரையில உதிர்ந்துடும். அது இப்போ வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது வரைக்கும் வளரும்? அது ஒரு 8 அடி வரைக்கும் வளரும். 8 அடிக்குள்ளே வளரும். வளரும். சரி சரிங்க. இப்போ இதுலேருந்து நம்ம பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு முக்கால்வாசி பயன்படுதுங்க? குச்சிக்கிழங்கு. குச்சிக்கிழங்கு பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த செவ்வரிசி மாவு அரிசி எடுக்கிறாங்க. சரி சரி சரி. அப்புறம் மாவுக்கு போகுது, எல்லா இதுக்குமே பயன்படுது. சரி சரி சரி. இப்போ நீங்கள் 10 மாதம் to 12 மாதம் சொல்லிட்டீங்க. வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது வந்து அடுத்ததான் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்களா ஐயா? நம்ம வந்து இதுக்கெல்லாம் மறந்து இருந்தாலும் நாங்கள் இது வரைக்கும் அடிக்கலைங்க, ஒன்றும் பண்ணல, நல்லா தான் வந்துகிட்டு இருக்குது. சரி சரி சரி. ஏக்கருக்கு 4 மூட்டை பொட்டாசு மூட்டை 8 மாதம் ஆனோன்னு போடுவோம். சரி சரி சரி. மரந்தெல்லாம் அடிக்கிறது. மருந்தெல்லாம் அடிக்கிறது. அதாவது இப்போ இந்த செடி போட்டோம்னா இந்த குச்சிக்கிழங்கு போட்டோம்னா வந்து நம்ம வந்து அதிகமாக ஆட்கள் தேவைப்படுமா இல்லை தேவைப்படாது? ஆட்கள் வந்து நாங்கள் அப்படியே டன்னு கணக்கில் விட்டால் அவங்களே ஆள் கூட்டி வந்து பிடிங்கிட்டு போயிடுவோம். பிடிங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மி. கம்மி.
ஆள்கள் வந்து ரொம்ப குறைவாடான வெள்ளாமை. ஓஹோ, ஆட்கள் இல்லாமல் நம்ம வந்து விவசாயம் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கலாம். சரிங்க, இப்போ வந்து இதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் முதலீடுன்னு பார்த்தா தான் எல்லாத்துக்குமே ஒரு லாபகரமான விஷயம்னு பார்ப்பாங்க. எந்த ஒரு விவசாயம் எடுத்துட்டோம்னா இப்போது நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மொத்தமாக இப்போ எவ்வளோ குச்சிங்க தேவைப்படும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குச்சி வந்து அந்த அந்த கட் பண்ணுற குச்சி ஒரு 4 மூட்டை இருந்தால் போதும். ஒரு 4 மூட்டை, அப்போ 1 மூட்டை கணக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மூட்டைங்க? 1 மூட்டை ஒரு 60 கிலோ வரும். 60 கிலோ வரும். அப்போது வந்து சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 240 கிலோ வந்து தேவைப்படுதுன்னு சொல்லி வச்சுங்க. இப்போது அதே மாதிரி இப்போ தோராயமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ குச்சிகள் இருக்குங்கய்யா? நம்ம வந்து ஒரு 5000 குச்சி இருக்கும். 5000 குச்சி இருக்கும். இப்போது நீங்கள் 5000 குச்சின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து நடவு முறைகள் வந்து அதிகமாக குச்சி நட்டோம்னா அதிகமாக லாபம் கிடைக்குங்களா, இல்லை குறைவாக குச்சி நட்டால் அது கம்மியான குச்சியில் நட்டால் தான் ஈடு கூட கிடைக்கும்? அப்போ நீங்கள் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா கம்மியான குச்சி வச்சு அதிக இடைவெளி விட்டு நடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. 3 அடிக்கு 1 குச்சி. 3 அடிக்கு 1 குச்சி சரிங்க. இப்போ 3 அடிக்கு 1 குச்சி சொல்லிட்டு ஒரு குச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிளைகளாக வர மாதிரி 2 மரமாக தான் வந்துட்டு இருக்குங்க ஒரு குச்சி. அதுக்கு மேலே வரதை ஒடிச்சு விட்டுறணும் கீழே வரையிலேயே. கீழே வரையிலே? ஆமாம். இப்போ வந்து நம்ம ஒன்று தான் நடுறோம்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக 2-2 தான் வந்திருக்கு. இது அமைப்பு 4-5 கூட வரும், அது 2க்கு மேலே விடக்கூடாது. நம்ம 2 தான் விடணுங்களே? ஆமாம், 2 தான் விடணும். 2 தான் வரும். சரி, இப்போ நமக்கு வந்து 2 சொல்லி விட்டாச்சுங்க. இப்போ 2 தான் 1 செடியாக நமக்கு வந்து கணக்கு. ஆமாம். மினிமம்னு பார்த்தா 2 செடி தான் ஒட்டணும். ஆமாம். அதிகபட்சம்னு பார்த்தா எவ்வளோங்க? எவ்வளோ நம்ம அதிகமாக செடி விடக்கூடாது? விடாமல் காட்டை போட்டு அடைச்சிருமில்ல? அடைச்சிருங்களா? அப்போ வந்து 2 தான், 2 மேலே விடக்கூடாது. 1 போகக்கூடாது, 2க்கு மேலேயும் போக. 1 இருந்தாலும் பரவாயில்ல. சரி சரி சரிங்க. சரிங்க, இப்போ நீங்கள் சொல்லியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு செடி எடுத்தாச்சு, அப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூட அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க வரும்? 10 கிலோ வரும். நல்லா ஈல்டு வந்தால் 10 கிலோ வரும். 10 கிலோ வரும். அப்போ அடிச்சா ஜாக்பாட்டுன்னு சொல்கிற மாதிரி. ஆமாம், நமக்கு ஆவரேஜ் 4 கிலோ வந்தாலே அதே நல்ல மகசூல் தான். நல்ல மகசூல் தான். 10 கிலோ வரைக்கும் நல்லா வருதுங்க. சூப்பராக. நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி அதிகமாக தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு. தேவைப்படாது. இப்போ வானம்பாத்தி பூமி மழை பெஞ்சா கூட போதும் கிட்டத்தட்ட தான். மழை காலத்திலேயே பகுதி வெள்ளம் வந்துருதே பகுதி அப்படிங்களா? இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இப்போ மழை காலத்துக்கு ஏன்னா தண்ணி கொஞ்சமாக தான் தேவைப்படுன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். சப்போஸ் மழை நிறைய பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு தண்ணி நிற்கிற காட்டுக்கு மாசூல் கெட்டு போயிடும். கெட்டு போயிடும். அப்போ தண்ணி வத்திடணும். வத்திடணும். இப்போ தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது. ஆமாங்க. ஓகே. அதாவது நமக்கு வந்து கொஞ்சம் வறண்ட நிலம் மாதிரி இருந்து கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. ஆமாம். செம்மண் இருந்த மண்ணுக்கு சூப்பராக வளரும். வளரும். சரி சரிங்க சரிங்க. அந்த மாதிரி குச்சி இருக்குங்க. இப்போ வந்து அதுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க வரும் நமக்கு? நடவு கூலிங்களா? இல்லை, நீங்கள் மொத்தமாக இப்போ குச்சி வெளியவே வாங்குறோமா இருந்தால் கூட அதுக்கு வந்து வெளியில் வாங்கினா காசெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. காட்டை விட்டு போனால் போதுன்னு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்றாங்களா? சரி சரி சரி. இப்போது அப்போ வந்து நம்ம இந்த குச்சி கிழங்கு போடுறோங்கன்னா இப்போ முதலீடு வந்து பொதுவாக நம்ம எல்லாமே நம்ம உரம் அடிக்கிறது அந்த மாதிரி களை எடுக்கிறது மொத்தமாக சேர்ந்து முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க? ஒரு ஏக்கருக்கு 15 ரூபா செலவு வருது. 15 ரூபா செலவு வருது. சரிங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 10 மாதம் போட்டாச்சு. 10 மாதம் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ எடுக்க முடியும் நம்மளால் வருமானம்னு பார்த்தீங்கன்னா? ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு விலை மாறி விற்கிதுங்க. சரி, இப்போ நம்ம தோராயமாக சொல்லணும்னா எவ்வளோ இப்போ வந்து ஒரு 10 ரூபாலேருந்து அந்த மாதிரி கிடைக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் கிடைக்கும். கம்மி இல்லாமல் கிடைக்கும். அதாவது நம்ம முதலீடு வந்து 15 ரூபா செலவு பண்ணோம்னா 10 மாதத்தில் 1 லட்ச ரூபா எடுத்துலான்னு சொல்லி எடுக்கலாம். தாராளமாக எடுத்துக்கலாம். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க எடுக்கலாம்? அதிகபட்சமாக பார்த்தா 1.5 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். 1.5 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். அப்போ வந்து நம்ம இப்போ இதுலேருந்து பயன்படக்கூடியது பார்த்தீங்கன்னா எந்த பொருள் இங்கே பயன்படுது? வேறு தான் பயன்படுது. குச்சி கிழங்கு தான் பயன்படுதுங்களா? ஆமாங்க, கிழங்கு தான் பயன்படுது. அப்போ கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 120 நாள் ஒரு 10 மாதம் சொல்லிட்டீங்க. ஆமாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா? இப்போ காட்டில் இருக்குங்க. ஆமாங்க. அடுத்து நம்ம வந்து அறுவடை செய்யணும்னா எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? அறுவடை செய்யணும்னா அறுவடை நம்ம வியாபாரிகிட்ட சொன்னோம்னா அவங்களே வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க. பிடுங்கி எடுத்து போட்டுருவாங்களா இல்லை காய் கொண்டா காய வைக்கணும் அந்த மாதிரி? அப்போவே அன்றைக்கே லோடாகி போயிடும். அதாவது இப்போ நம்மளே இப்போ நம்ம விவசாயம் பண்ணியிருப்போம். நான் வந்து விவசாயம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, குச்சி கிழங்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து போட்டாச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி 10 மாதம் வெயிட் பண்ணியாச்சு. 10 மாதம் பண்ணதுக்கப்புறம் நான் என்னங்க பண்ணணும் இப்போ அதுக்கிறது பார்த்தீங்கன்னா? 10 மாதம் ஒன்று நம்ம வியாபாரியை கூப்பிட்டு விலை நல்லா இருந்துச்சுன்னா வித்துற வேண்டி தான். அதாவது நம்ம இது இந்த தக்க வச்சுக்கிறது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அந்த மாதிரி பண்ண முடியாது. காட்டில் மண்ணுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கலாம். மண்ணுக்கு வெளியே வந்தோன்னே டக்குன்னு வந்து வித்துருமா? விலை பேசணுன்னே பிடிங்க அங்கே லோடு பண்ணிடுவேன். சரி சரி சரி. வியாபாரத்தில் இடைய போட்டு பணத்தை கொடுத்துருக்கு. பணத்தை கொடுத்துருவா? ஸ்டேட்டாக இது வந்து நமக்கு இந்த ஃபேக்ட்ரிக்கு இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஜவ்வரிசி பண்ணுறது எல்லாம் அந்த சேலம் அந்த சைடு தான் போகுது. சரி சரி. நாமக்கல் சேலம். சரிங்க. இப்போ வந்து அப்போ நம்ம ஸ்டோரே பண்ண முடியாதுன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், ஸ்டோர் பண்ண முடியாது. சரியா. இப்போ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த காலநிலைக்கு வந்து ரொம்ப நல்லா சூட்டாக இருக்கும் அந்த வந்து பயிர் பார்த்தீங்கன்னா? நாங்கள் வந்து தை மாசியில் தான் இதை எல்லாமே நடுறது. அப்புறம் தை மாசி வரைக்கும் வச்சுருக்கலாம். தை மாதத்தில் கூட எடுத்துருவோம் விலை இருந்தால். சரி சரி.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு நோய் தாக்குதல் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் நாங்கள் மறந்து இது வரைக்கும் அடிச்சது கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே விட்டுறீங்க, நம்ம மெயின்டெனன்ஸ் பெருசாக பண்ணுறதுல பண்ணலாம், அதனால பாதிப்பும் இல்லை. பாதிப்பும் இல்லை, அதனால வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியான ஒரு விவசாயம் மாதிரி கூட சொல்லலாம். ஆமாங்க, ஏன்னா நீங்கள் வர ஆள் கூலி வர அதிகமாக தேவையில்லைன்னு சொல்லுங்க. 10-20 வருஷமாக அந்த குச்சி மாற்றி மாற்றி நட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் வெறும் குச்சிக்கிழங்கு மட்டும் தான் நடுவீங்களா, இல்லை ஃபஸ்ட்டு ஏதாவது ஊடு பேர் மாதிரி ஏதாவது போட்டு பண்ணுவீங்களா? நடக்கல்ல நட்டு அதில் ஊடு பயிராக ஒரு 40 நாளைக்கு மேலே குச்சி நட்டு ஊடு பயிராக பண்ணிட்டோம்னா 100 மாசத்துள்ள சேர்ந்து கிடச்சிருது. அப்படிங்களா? குச்சிக்கிழங்கு. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நிலக்கடலை ஃபஸ்ட்டு போட்டுருணுங்களா? போட்டணும். போட்டுட்டு அது அறுவடை செய்கிற காலநிலையை பார்த்தீங்கன்னா இது போட்டு, அது இடக்காலத்திலே ஒரு 40 அறுவடை செய்கிறதுக்கு அது 100 நாள் ஆகும். சரி சரி சரி, நாங்கள் ஒரு 40 நாளே பழையபடி ஊடு பயிராக அந்த குச்சியை நட்டுருவோம். குச்சிக்கிழங்கு ஊடு பயிராக நம்ம போட்டுருங்களா? போட்டுறது. சரி சரி சரிங்க, போட்டு கல்லை எடுத்துக்கிட்டு பழையபடி அதில் தண்ணி விட்டு நம்ம பராமரித்து குச்சிக்கிழங்கு கொண்டாந்துருவோம். கொண்டாந்துருவீங்க. ஓகே ஓகே, அப்போ ஒரு பயிரில் ஒரு இதுலேருந்து ரெண்டு பேர் போட்டு இந்த அந்த செலவுக்கு இந்த கடலை வந்துடும். அதாவது கல்லை மட்டும் தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரீங்க, ஆனால் என்ன குச்சிக்கிழங்கு நீ சொல்கிற மாதிரி மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஆமாம், அப்போ இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க? நல்லாயிருக்கும். சரிங்க, இப்போ இதுக்கே வந்து வேறு ஏதாவது, இப்போ நம்ம குச்சிக்கிழங்கு நடுறவங்களுக்கு வேறு ஏதாவது ஊடு பயிராக போடலாங்களா? அந்த மாதிரி ஏதாவது போடலாம், உளுந்து போடலாம். உளுந்து போடலாங்களா? வெங்காயம் நடலாம். வெங்காயம் நடலாம். ஊடு பயிர். ஊடு பயிர். சரி சரிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெட்டுறதுக்குன்ற மாதிரி நீங்கள் எதுவும் பயன்படுத்தல இல்லைங்களா? நீங்களே அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்களே வந்து எடுத்துகிட்டு வரோம். அவங்களே நம்ம கிட்ட ரேட்டை பேசி அவங்களே ஆள் கொண்டு வந்து கொடுத்து எல்லாம் ஏற்றிட்டு போயிடுவாங்க அண்ணன் நாடு. சரி சரிங்க, அப்போ வந்து நல்லா லாபகரமான, அதாவது நட்டம் இல்லாமல் நட்டம்னு சொல்கிற பேச்சுக்கு இடம் இல்லைங்கிற பேச்சுக்கே குச்சிக்கிழங்குல வேலையில் இல்லை, கண்டிப்பாக லாபம். சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு குச்சிக்கிழங்கு விவசாயம் பண்ணனா வந்து எவ்வளோக்குள்ளுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நட்டுட்டோம்னா வந்து நட்டதுலேருந்து 10 மாதங்களுக்குள்ள வந்து அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி இவ்வளோ விஷயத்த சொன்னதுக்காகவும் நம்ம வளர வேளாண்மை சார்பாக வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி. வணக்கம்.